வணக்கம், நான் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன். ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இன்னைக்கு குலதெய்வம் வரிசைகளில் வரக்கூடிய காத்தவராயனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு குலதெய்வம் காத்தவராயன்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம கடைக்கு விளக்கு கடையில் வந்து நம்ம கேட்குற சாமியும் செஞ்சு கொடுப்போம்னு சொன்னதுனால அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே சென்னையில் இருக்கிற சைதாப்பேட்டையிலேருந்து ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட குலதெய்வமான காத்தவராயனை செஞ்சு தர சொல்லி கேட்டாங்க. அவங்க வந்து அவ்வளோ அந்த அவங்க கேட்குற வேகத்துலேயே வந்து அவ்வளோ பக்தி, ஒரு ஆர்வம், அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்க சொல்லும்போதே வந்துட்டு எனக்கு வந்து காத்தவராயா குல தெய்வமே போற்றின்னு எழுதி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சிலை செய்ய சொன்னாங்க. அந்த சிலை செஞ்சு வந்து அவங்களோட காண்டாக்டே இல்லாமல் போச்சு. ஏன்னு தெரில, அவங்க அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு விளக்கு கடையில் என் டேபிள்லையே இருந்தார். ஏன்னா அட்வான்ஸ் கொடுத்து செஞ்ச சிலைன்றதுனால வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு அவரை பார்த்துட்டே இருந்து தோணுச்சு, ஆமாம், நம்ம குலதெய்வம் காமாட்சி அம்மன் கோவில்லையும் காத்தவராயன் இருக்கார், அப்போ இவரை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த பதிவே தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டது இல்லாமல் அவரை பற்றின கொஞ்சம் அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோவிலிருந்து நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காமாட்சி அம்மன் கோவிலில் கூட பார்த்திங்கன்னா அம்மனுக்கு முன்னாடியே வந்து காத்தவராயன் அப்படின்னு சாமியை வச்சுருப்பாங்க, அல்லது ஒரு கழு மரம் இருக்கும். இதுதான் காத்தவராயனோட அடையாளம். எங்களோட மாவிலோடைய காமாட்சி அம்மன் கோவில்லையும் பார்த்திங்கன்னா முன்னாடி கழு மரம் தான் இருக்கும், அது காத்தவராயன்னு அது வந்து சொல்லி அதுக்கு மாலையெல்லாம் போட்டு சாமி கும்பிடுவோம். ஆனால் அவருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை, ஏன் வந்து காத்தவராயனுக்கு கழுமரத்தை வந்து காத்தவராயனாக கும்பிடுறாங்க அப்படின்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை அதுக்கு பின்னாடி இருக்குது. அந்த கதையை தான் அன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். காத்தவராயனோட அருள் இருந்தால் மட்டும்தான் காமாட்சி அம்மனை வந்து நம்ம பார்க்கக்கூடிய பாக்கியமே கிடைக்குமா, அந்த அளவுக்கு வந்து. ஏன்னா காத்தவராயன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா காமாட்சி அம்மனோட காவல்காரர், அவர் தான் வந்து காத்தவராயன். சரி, இந்த காத்தவராயன் வந்து அவரோட கதை முன்ஜென்ம கதை அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அதுக்கு முன்னாடி இவர் காத்தவராயனான கதையை முதல்ல நம்ம பார்த்துடலாம். 14ஆம் நூற்றாண்டில் ஒரு மனுஷனாக பிறந்து வளர்ந்து அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து தண்டனை கழுமரத்தில் ஏற்றி கொல்லப்பட்ட ஒரு ஆத்மா, அதுதான் வந்து காத்தவராயன் அப்படின்னு சொல்லி ஒரு குல தெய்வமாக போற்றி வணங்கி இன்றைக்கி ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு குல தெய்வமாக இருந்து அந்த அவங்களோட குலத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற தெய்வமாகவும் இருக்கார் இந்த காத்தவராயன். சரி, அவர் சாமி, அவரை ஏன் வந்து கழுமரத்தில் ஏற்றுனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி அந்த கதை என்ன அப்படின்னா, கைலாயத்தில் சிவனுக்கும் அம்பாளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வாக்குவாதம் வருது. அதில் வந்து சாமி வந்து அம்பாளை தண்டனை கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து பூலோகத்துக்கு பிறந்து திரும்ப வந்து என்னை நீ தவம் இருந்து என்னை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு வந்து சாமி வந்து ஒரு தண்டனை கொடுக்குறாரு. அம்பாள் வந்து காமாட்சியாக சாதாரண பெண்ணாக வந்து பூலோகத்தில் பிறக்கிறாங்க. அப்போது அவங்க வந்து காட்டில் தவம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்காக சப்த கன்னிகள் வர்றாங்க. இந்த சப்த கன்னிகளும் வந்து காமாட்சி அம்பாளுக்கு துணையாக இருக்காங்க. அதே நேரத்தில் அம்பாளுக்கு காவல்காரனாக வந்து இந்த காத்தவராயன் இருக்கார். இந்த காத்தவராயன் என்ன பண்ணார் அப்படின்னா, சப்த கன்னிகள் 7 பேரையும் அவர் வந்து விரும்பியிருக்கார், காதலிச்சிருக்கார். அது பார்வையால் வந்து அம்பாளுக்கு அது தெரிய வந்துடுது. தெரிய வந்தோன்னா அம்பாளுக்கு கோபம் வந்து உடனே வந்து அம்பாள் வந்து சபிக்கிறாங்க. அவங்க என்ன சாபம் கொடுக்குறாங்க அப்படின்னா, உனக்கு எப்படி ஒரு இந்த நிலையிலிருந்து உனக்கு இப்படி ஒரு ஆசை வந்தது, அதனால் அந்த பாவத்துக்கு நீ தண்டனையா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 7 பேரையும் விரும்பினதுனால நீ அடுத்து மனிதனாக ஒவ்வொரு ஜென்மம் 7 ஜென்மம் நீ எடுக்கணும். அந்த 7 ஜென்மத்திலையுமே இந்த 7 பேர் ஒவ்வொருத்தரையாக நீ காதலிப்ப,
அப்போ வந்து உனைய அந்த தண்டனையா உனக்கு வந்து கழுமரம் ஏற்றுவாங்க உன்னைய அப்படின்னு அம்பாள் வந்து சபிச்சிடுறா. ஸோ அப்படி அவர் ஒரு பிறவியில் வந்து 14ஆம் நூற்றாண்டில் பிறக்கிறாரு அப்படின்னு ஒரு கதை இருக்குது. காத்தவராயன் சேப்பிள்ளையான் அப்படிங்கிற நாடு, அந்த நாடு என்னன்னு கேட்டிங்கன்னா திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசரோட நாடாக இருந்திருக்கு. அங்கே வந்து இருந்த காவல் அதிகாரியோட வளர்ப்பு மகன் தான் இந்த காத்தவராயன். அப்போ அதுக்கு முன்னாடி அவர் எப்படி பிறந்து வந்தார்ன்றதும் யாருக்கும் தெரியலை. ஆனால் இந்த காவல் அதிகாரியோட வளர்ப்பு மகனாக இருந்ததுனால அவரும் காவல் பணியை தான் வந்து செஞ்சிட்டு இருந்திருக்காரு, காவல் புரிஞ்சிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் கின்னரா அப்படின்னு ஒரு வாத்தியம் இருந்திருக்கு. அந்த வாத்தியம் எப்படி இருக்கும் அப்படின்னா வீணையை மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு அந்த படம் கூட நான் கிடைச்சா இந்த பதிவில் காட்டுறோம். கின்னரான்றது வந்து ஒரு வாத்தியம், அந்த வாத்தியத்தை வாசிக்கிறதுல வந்து அவர் மிகப்பெரிய வல்லராம், பயங்கரமாக ரொம்ப நல்லா வாசிப்பாராம். இந்த வாசிப்பை கேட்டுட்ருந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேதியர், அதாவது ஒரு பிராமணர் வீட்டு பெண் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த காத்தவராயனை வந்து காதலிக்க ஆரம்பிக்கிறார், காதலிக்க ஆரம்பிக்கிறா. ஆனால் காத்தவராயனுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆனால் காலப்போக்கில் அவள் வந்து அவர்கிட்ட அடிக்கடி அந்த போய் பேசுகிறது பழகிறத வச்சு அவருக்கே வந்து ஒரு ஆசை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவ வந்து உயர் ஜாதி பெண், ஆனால் இவர் வந்து என்ன குளம் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சமர் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. காத்தவராயன் பிறந்து அந்த காவல் அதிகாரியோட குளம் என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சமர் குளம். பஞ்சமர் குளம்ன்றது ரொம்ப கீழான குளம், அந்த காலத்தில் ரொம்பவே ஜாதி மதம் இருந்ததுனால அது ஒரு கீழான குளமாக பார்க்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு வேதியரோட ஒரு பிராமணன் வீட்டு பெண்ணை, அவள் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரியமாலா. ஆரியமாலா வந்து காத்தவராயனை விரும்பி அப்புறம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு ஊரை விட்டே ஓடிடுறாங்க. இதை வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியலை. அப்போ அந்த ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ அந்த ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவனை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கழுமரம் ஏற்றிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அப்போது இவங்க வந்து ரொம்ப தலைமறைவாக இருந்து பார்க்குறாங்க. ஆனால் ஒரு இடத்துல வந்து காத்தவராயனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுமரத்தில் ஏற்றுறதுக்கு கொண்டு போகிறாங்க. இதுதான் காத்தவராயனோட கதை. அந்த கழுமரம் ஏற்றின இடம் எங்கே இருக்குது அப்படின்னா பாச்சூர் அப்படின்ற கிராமம் தான் அந்த கிராமம். அந்த கிராமத்தில் 60 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கழுமரம் மேலே வந்து ஏற்ற போகிறாங்க. ஏற்ற போகும்போது அவர் வந்து இப்படியும் ஒரு கதை இருக்குது, அதாவது கழுமரம் ஏற்றிடுறாங்க. அதை கேட்ட அடுத்த கணமே ஆரியமாலா வந்து அதிர்ச்சியில் அவர் இறந்துட்டார்னு அந்த துக்க செய்தியை கேட்டு ஆரியமாலாவும் அந்த இடத்துலையே வந்து இறந்துடுறாங்க. ஒரு காதலுக்கு வந்து அவ்வளோ பெரிய எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவங்க வந்து காத்தவராயனும் ஆரியமாலாவும். இது ஒரு கதை. இன்னொரு கதையும் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா காத்தவராயன் வந்து 7 ஜென்மம் எடுத்து 7 பேரை வந்து காதலித்து அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் கழுமரம் ஏறலை. இதே ஜென்மத்தில் வந்து அந்த 7 பேரையுமே அவர் மீட் பண்ணார். கடைசியாக தான் அதில் ஒரு பெண்ணான ஆரியமாலாவை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அந்த 7 பேரை எந்தெந்த ஊரில் மீட் பண்ணார் அப்படின்றத கூட வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்றைக்கி அந்த அங்கே ஏற்றும்போது கழுமரம் ஏற்றும்போது ஆனால் அரசனோட அந்த அரசு அதிகாரிகள்கிட்ட வந்து காத்தவராயன் அப்போ வந்து தன்னோட முன் ஜென்ம கதையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் இப்படி நான் சிவபெருமானோட ஆணையினால் நான் காமாட்சி அன்னைக்கு வந்து நான் வந்து காவல்காரனாக வந்தேன். ஆனால் நான் வந்து பண்ண தப்புனால் அம்பாள் எனக்கு வந்து சாபம் கொடுத்தா, அதனால் வந்து நான் கழுவேற்றப்படுவேன்னு சொன்னாங்க. நான் வந்து தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன் கிடையாது, நான் தேவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேவ குலத்தில் தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் சொன்னதை கேட்டு அங்கே உள்ள அரசு அதிகாரிகள் எல்லாமே நம்புகிறாங்க. ஆனால்
ஆனாலும் காத்தவராயன் வந்து வேண்டுகோள் விடுக்கிறார். என்ன அப்படின்னா, இது நீங்கள் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன், ஆனால் அன்னையோட ஆணைப்படி நான் கழுமரம் ஏறணும், அப்போ தான் வந்து என்னுடைய சாபம் நீங்கும், என்னை கழுமரம் ஏற்றுங்கன்னு சொல்லி காத்தவராயனாவே சொன்னதாகவும் ஒரு கதை இருக்குது. சரி, இப்போது இருக்கக்கூடிய எல்லா கோவில்களில் இருந்தோ, எல்லா கோவில்களில் எங்கே காத்தவராயனுக்கு கோவில் இருக்குது அப்படின்னாலும், அந்த காத்தவராயன் கோவில் எங்கே இருந்து, எல்லா ஊரில் இருக்கக்கூடிய காத்தவராயன் கோவிலுக்கும் பிடி மண், காத்தவராயன் பிறந்து வளர்ந்த ஊரில் இருந்து தான் பிடி மண் எடுத்துகிட்டு போய் அதை வந்து அந்த கோவிலில் வச்சு அதுக்கப்புறமா தான் அதுக்கான ஒரு ஆலயமாக அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஊர் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். முக்கொம்பு அருகில் பக்கத்தில் வந்துட்டு காவிரி கரையில் இருக்கக்கூடியது வாத்தளை அப்படின்ற ஒரு கிராமம். ஒரு பக்கம் காவிரி ஆறுவோட இன்னொரு பக்கம் ஐயாறு அப்படின்ற ஆறு வந்து அந்த கோவில், இப்போ நம்ம காத்தவராயன் கோவில்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கோவிலை அணைச்சி வந்து ஐயாறு அப்படின்ற ஆறு ஓடுது. இந்த ஆறு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா கொல்லிமலையில் இருந்து இந்த ஆறு வர்றதா சொல்லப்படுது. இந்த ரெண்டு ஆறுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வாத்தலையில் தான் வந்து காத்தவராயன் பிறந்து வளர்ந்ததா சொல்கிறாங்க. காத்தவராயன் பிறந்து வளர்ந்து அந்த இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோயிலோட அமைப்பை பார்த்தா மிரட்சியாக இருக்கும். ஏன்னா காத்தவராயன் அப்படின்னாலே நல்லா முறுக்கு மீசை அந்த தடி இது எல்லாமே இருக்கும். அப்படியே ஒரு கம்பீரமாக ஒரு காவல்காரனுக்குள்ள ஒரு அந்த கம்பீரத்தோடு அவர் உட்கார்ந்துருப்பார். ஆனால் இங்கே உள்ள காத்தவராயன் அதே தோற்றம்தான், முரட்டு மீசை அந்த ஒரு கண், கோபமான கண், இதெல்லாம் இருந்தாலும் காதலுக்கு அடையாளமாக அவர் வந்து கையில் ஒரு பூச்செண்டு வச்சுருப்பாராம். பக்கத்திலேயே பார்த்திங்கன்னா ஆரிய மாலா அவங்க வந்து நிற்கிறதா விக்கிரகம் இன்றைக்கும் இருக்குது. நம்ம யார் அந்த பக்கம் போனாலும் அந்த கோவிலை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அங்கேருந்து பிடிமண் எடுத்து தான் நம்ம மற்ற கோவில்களுக்கு எல்லாமே கட்டியிருக்காங்க அப்படின்றது ஐதீகம். அதுக்கு பக்கத்தில் ஓந்தாயி அப்படின்றவங்க, அவங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பக்கத்தில் உருவமாக நிற்கிறாங்க. காத்தவராயனுக்கு எடப்புறத்தில் வந்து பெரியண்ணன் அப்படின்றவரோட சிலையும் இருக்குது. பெரியண்ணன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காத்தவராயனோட மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. காத்தவராயனுக்கு தண்டனை நிறைவேற்றி அந்த கழுமரத்தில் தொங்கும்போது அந்த முடிச்சை வந்து அவிழ்த்து கீழே இறக்கி போட்டது வந்து இந்த பெரியண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க, தாய் மாமா அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மாதிரி அங்கே மதுரை வீரனுக்கும் ஒரு சிலை இருக்குது. மதுரை வீரன் வந்து பாண்டிய நாட்டை சேர்ந்தவர், ஆனால் இது வந்து சோழ நாட்டோட சம்பந்தமுடையது. திருச்சி பக்கத்தில் இருந்த இந்த இடம், ஆனால் இங்கே எதுக்கு மதுரை வீரனுக்கு சிலை வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மதுரை வீரனும் இந்த பஞ்சமர் குளத்தில் பிறந்து தண்டனையால் இறந்தவன், அவனும் ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அங்கேயே வந்து மதுரை வீரனுக்கும் ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம சாதாரணமாக காமாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தப்போ எனக்கு எங்கள் கோவிலே இருக்கு, ஆனால் எனக்கே வந்து இவ்வளோ விஷயங்கள் தெரியாது. இதுக்கு வந்து இதை தெரிஞ்சிக்க காரணமாக இருந்தது அந்த அம்மாவுக்கு சொன்ன அந்த விக்கிரகம், காத்தவராயனோட விக்கிரகம் தான் செய்ய போய் தான் வந்து எனக்கு இவ்வளோ விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது மூலமாக எனக்கு ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னா, இதை மாதிரி குலதெய்வங்களை வந்து நம்ம எல்லாரும், இப்போ நம்ம குலதெய்வம்னா அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க மட்டும்தான் நம்ம கும்பிட்டுட்ருக்குறோம். ஆனால் அதில் உள்ள ஸ்டோரி என்ன, அதில் உள்ள கதை என்ன, நம்ம எதுக்காக அந்த தெய்வம் வந்து உருவாச்சு, எப்படி உருவாச்சு, அது வந்து நம்மளுக்கு தெரியறது இல்லை. அதனால் வந்து எனக்கு ஒரு ஆசை எல்லா குலதெய்வங்களை பற்றியும் தெரிஞ்சு பேசணும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா எந்தெந்த தெய்வம்லாம் விக்கிரகமெல்லாம் செய்கிறோமோ அப்போ எல்லாமே இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் ஒவ்வொருத்தராக அவங்களோட குலதெய்வ விக்கிரகத்தை வீட்டில் வச்சுக்கிறதுக்காக நம்மகிட்ட செய்யவும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் நானும் இன்னும் நிறையா வரலாறு உங்களால் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நாம் அதே மாதிரி
திருச்சி பக்கத்தில் நாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பாச்சூரில் இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்கணும். ஏன்னா அங்கே வந்து பங்குனி மாதம் நடக்கக்கூடிய திருவிழா ஒன்று நடக்குது. அதாவது கழுவேற்றன அந்த நாளை வந்து ஒரு இது மாதிரி கொண்டாடுறாங்க, ஒரு திருவிழா மாதிரி, ஒரு உற்சவம் மாதிரி வந்து அங்கே வந்து கொண்டாடுறாங்க. அது வந்து அதையும் நம்ம முடிஞ்சால் நம்ம வாழ்நாளில் ஒரு தடவையாவது போய் பார்க்கலாம். எல்லாருக்கும் வந்து இந்த காத்தவராயன் வந்து நம்மளுக்கு வந்து கூடவே இருந்து நம்மளுக்கு அருள் புரிஞ்சு நம்மளையும் காப்பாற்றி காவல் தெய்வமாக நமக்கும் நின்று அவரோட அருள் புரியணும், அருள் நம்மளுக்கு கிடைக்கணும். அவரோட அருளால் அன்னை காமாட்சியோட அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.